வணக்கம். இந்த காணொலியில் நம்ம வந்து ஏன் GNU லினக்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் கனிம் அறக்கட்டளையிலிருந்து ஸ்ரீனி. இப்போது முதல் விஷயமான சொல்ல வந்தது வந்து வைரஸ்களை மறந்து விடலாம். நிறைய விண்டோஸ் மாதிரியான கணினிகளில் பார்த்திங்கன்னா வைரஸ்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து அதை ரீஇன்ஸ்டால் செய்யணும், இல்லை ஒரு ஆன்டி வைரஸை பணம் கொடுத்து வாங்கணும், இல்லை எது நல்ல ஆன்டி வைரஸ்னு தேடுறதுலேயே உங்கள் காலம் போயிடும். வைரஸ் இருக்கா இல்லையாங்கிறத வந்து அதை தேடி சொல்கிறதுக்கே ஒரு பெரிய வேலைகளை நிறைய செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த GNU லினக்ஸில் வந்து உங்களுக்கு வைரஸ்ங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது. அதோட இயல்பையாக தான், ஏன்னா வந்து இது வந்து ஒரு மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் வந்து ஒரு பயனராக உள்ளே போகிறீங்கன்னா அதில் இருக்கிற நிரல்களை வந்து அந்த பயனர் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் ஒரு வைரஸ் நச்சு நிரலே உருவாக்கினா கூட மற்ற பயனர்களுக்கு அது பரவாது. அதனால் வந்து இதில் வைரஸ்ங்கிற ஒரு பிரச்சனையே இல்லை. நான் ஒரு 15 வருஷமாக லினக்ஸ் தான் பயன்படுத்தின்னு இருக்கேன். இது வரைக்குமே வந்து நான் எந்த வைரஸையும் பார்த்தது கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். இதனால் வந்து நம்ம கணினி வந்து பயங்கர வேகமாகவும் திறமிக்கதாகவும் வேலை செய்யும். சரியா, நிலையான பழுதுபடாத கணினி. நீங்கள் ஒரு முறை இந்த கணினியில் உங்கள் கணினியில் லினக்ஸ் நிறுவிட்டிங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் அதை மறந்துடலாம். ஹார்ட்வேர் பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அடுத்த சிக்கலே வரும். ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியரோ இல்லை வந்து வேறு ஏதாவது கீபோர்ட் ஃபெயிலியரோ வரும்போது மட்டும்தான் வருமே தவிர மென்பொருளால் எந்த ஒரு பழுதும் வராது. அது ஹேங் ஆகிறது, அது ரீஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை அது கரெக்ட் ஆகிறது, அது மாதிரியான பிரச்சனை எதுவுமே வராது. இது வந்து வைரஸ் இல்லை. அதே போல் முழு பாதுகாப்பு. உங்களுக்கு வந்து நம்ம இன்டர்நெட்டில் இணையத்தில் சேர்ந்து வேலை செய்யும்போது நிறைய நச்சு நிரல்கள்லாம் உள்ள வரும் இல்லைங்களா, அதெல்லாமே வந்து இதை தடுக்கிறதுக்கான ஃபயர்வால் மாதிரியான செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து எல்லா லினக்ஸுமே இயல்பாகவே இருக்கும். அதை வந்து நம்ம இன்னும் அதிகமாக டியூன் பண்ணி முழு பாதுகாப்பை நம்ம கொடுத்துக்கலாம். பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கணினியை வாங்கி ஒரு 50,000 ரூபாலேருந்து 80,000 ரூபா வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கணினி அதை வாங்கி அதுக்கு தேவையான மென்பொருள் நீங்கள் போடணும்னு நினச்சாலுமே அதுக்கு வந்து எக்கச்சக்கமான விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் அந்த ப்ரோப்ரேட்டரி வேல்டில். இப்போது உதாரணத்துக்கு அந்த அடிப்படையாக இருக்கிற ஓஎஸ்ஏ நிறைய வேலை இருக்கும், அது தாண்டி அதுக்கு மேலே ஒரு ஆஃபீஸ்னு வாங்குவீங்க, அதுக்கு ஒரு பணம் தரணும், ஆன்டி வைரஸ் வாங்குவீங்க, அதுக்கு பணம் தரணும், ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வாங்குவீங்க, இல்லை உங்களுக்கு தேவையான MP3 to வீடியோ டு ஆடியோ கன்வெர்ட்டர் எதுனாலும் பணம் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் தான் கிடைக்கும். இதில் வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எந்த மென்பொருளாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இலவசம் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா மென்பொருளுமே கிடைச்சிடும். உங்களுக்கு அந்த முழு சுதந்திரம் கிடைக்குது. இது என்னென்னா அந்த GPL GNU அப்படிங்கிற விஷயங்கள் தந்த ஒரு 4 சுதந்திரங்கள் தான். அதாவது எந்த ஒரு மென்பொருளையுமே நீங்கள் எங்கே வேணால் பயன்படுத்தலாம். இந்த ஹோம் எடிஷன், அகாடமிக் எடிஷன், இன்டர்வியூஷன் அந்த மாதிரி சிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாங்கினீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது நீங்கள் எங்கே வேணால் பயன்படுத்தலாம். சில நேரங்களில் பணம் கொடுத்து கூட வாங்க வேண்டியதாக இருக்கும், ஏன்னா அதுக்கும் அந்த உரிமை தராங்க. நீங்கள் வந்து ரெண்டாவது உரிமை பார்த்திங்கன்னா அது வந்து மற்றவங்களுக்கு பகிர உரிமை. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தாராளமாக பகிரலாம், இலவசமாகவும் பகிரலாம், பணம் கொடுத்தும் பகிரலாம். அடுத்தது மாறுதல்கள் செய்யலாம். உங்களுக்கு அதில் எதுவும் ஒன்று புரியல பிடிக்கல அது சரியாக வேலை செய்யலைன்னா நீங்கள் தேவையான மாற்றங்களையும் நீங்கள் செஞ்சுக்கலாம், அதுக்கும் உங்களுக்கு முழு உரிமை உண்டு. 4வது, நீங்கள் செஞ்ச மாற்றங்களையும் மற்றவங்களுக்கு பகிரலாம், உங்கள் பேர்லேயே பகிரலாம். அப்படி பகிரும்போது ஒன்றே ஒன்று தான் தரணும், மற்றவங்களுக்கும் அதே உரிமைகள் தரணும். நான் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் எடுத்து எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி மற்றவனுக்கு கொடுக்கும்போது வேறு ஒரு ப்ரோப்ரேட்டரியாக மாற்றி தர முடியாது. நீ எதுவும் பண்ணக்கூடாதா பகிரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நான் பகிரும்போதே, தம்பி இதை பாரு, நான் இங்கேருந்து எடுத்தேன், இதில் இந்த மாற்றங்களை செஞ்சுருக்கேன், உனக்கு தரேன், நீ உனக்கு தேவையான மாற்றங்களை செஞ்சுக்கோ, நீ மற்றவங்களுக்கு பகிரு, இந்த மாதிரியான ஒரு உரிமையில் தான் மற்ற எல்லாருக்குமே அதை தரணும். இதனால் என்ன ஆகுதுன்னா மனிதர்கள் எல்லாருக்குமே அந்த மென்பொருள் மேலே முழு சுதந்திரம் கிடைக்குது. 1000 மென்பொருட்கள். இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஐஃபோன்லாம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதில் வந்து ப்ளே ஸ்டோரு அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், அதில் வந்து நிறைய மென்பொருள் கிடைக்கும். இதுலேயுமே அதே மாதிரி தான். இது அதோட தொடக்கமே இந்த லினக்ஸுங்கிற மென்பொருள் தான். இங்கே இதில் வந்து உலகெங்கிலும் இருக்கிற மக்கள் வந்து பல கோடி மக்கள் சேர்ந்து தொடர்ந்து மென்பொருள் வந்து மேம்படுத்திகிட்டே வராங்க. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு
பொது வெளியில் ரிப்போர்ட் கிட்டுங்கிற ஒரு பொது வெளியில் போட்டுனு வருவாங்க. அங்கேருந்து தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் வந்து அதை நிறுவனத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மென்பொருளுக்கு பார்த்திங்கன்னா பல்லாயிரம் கிடையாது, பல கோடி மென்பொருள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது. தொடர்ந்து மேம்பாடு. இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ உலகெங்கிலும் உள்ள மக்கள் வந்து தாங்கள் உருவாக்கின மென்பொருட்களை எல்லோரும் பயன்படுத்துகிற வகையில் தொடர்ந்து மேம்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு மென்பொருள் வருதுன்னா அதில் பிழைகள் இருக்கலாம், இல்லை அதில் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கன்ற வேண்டுகோள் வந்திருக்கும். அதனால் எல்லா மென்பொருளும் வந்து தொடர்ந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து வளர வளர நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் டெவலப் பண்ணுறாருன்னா இன்னொருத்தர் அதை எடுத்து பேக்கேஜ் பண்ணி ரெபாக்கெட்டில் போடுவார். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா புது வெர்ஷன் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் குனு லினக்ஸ் வழங்கல்கள்லாம் வந்து நமக்கு ஒரு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ உபுண்டு மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு புது ரிலீஸ் வந்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் ஃபெடோரா மாதிரியான ஆட்கள், டெபியான் மாதிரி ஆட்கள்லாம் வந்து 1 வருஷத்துக்கு 1 முறை இல்லை 3 வருஷத்துக்கு 1 முறை. உபுண்டுலேயே வந்து எல்டிஎஸ் ஒன்று இருக்குது, 3 வருஷத்துக்கு 1 முறை ஸ்டேபிள் ரிலீஸ் தருவாங்க. இப்போ அது இல்லாமல் ஆர்ச் அந்த மாதிரியான லினக்ஸ்லாம் இருக்குது, அவங்கள வந்து டெய்லி அப்டேட்ஸ் கூட தந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு அது நம்ம சாய்ஸ் தான், நமக்கு எந்த எப்போ நம்ம அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து தொடர்ந்து மேம்பாடு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து இந்த பைரசிங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது, மென்பொருள் திருட்டுங்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம யாராவது இது நமக்கு உரிமையானதை நம்மளை கேட்காமல் எடுத்து தான் திருட்டு. இதில் எல்லாருமே தராங்களே, நீங்கள் எடுத்துங்க, எல்லாரும் எல்லாருக்கும் பகிருங்க, அவங்களுக்கும் கொடுங்க, அண்ணனுக்கு கொடுங்க, அக்கா கொடுங்க, தம்பி கொடுங்க, தங்கச்சி கொடுங்க, மனைவி கொடுங்க, காதலி கொடுங்க, அம்மா அப்பா கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்கன்னு தானே சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் இதில் வந்து மென்பொருள் திருட்டுங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. மிக பழைய கணினிகளுக்கும் உயிர் தரலாம். எவ்வளோ பெரிய பழைய கம்ப்யூட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வந்து ஒரு என்கிட்ட இப்போ 1 GB ரேம் தான் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு லேப்டாப்பில், அதில் நீங்கள் வந்து எந்த விதமான விண்டோஸ் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேருக்கான மென்பொருளையும் அதில் நிறுவவே முடியாது. ஆனால் இதில் வந்து உங்கள்கிட்ட 256 MB ரேம் தான் இருக்குதுன்னு அவ்வளோ பழைய கணினியாக இருந்தாலுமே அதில் இயங்குற மாதிரியான ஒரு லினக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் போட்டுட்டு அதை வந்து ஒரு ஃபைல் சர்வராகவோ மீடியா சர்வராகவோ ஃபயர்வாலாகவோ FTPயாவோ தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதுலேயும் இயங்கக்கூடிய 1000 மென்பொருட்கள் அதுலேயுமே கிடைக்கும். உலகெங்கிலும் இருந்து இலவச உதவிகள். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது, எங்கே போய் கேட்குறது அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நிறைய ஃபாரம்ஸ் இருக்குது. உபுண்டு ஃபாரம்ஸ்லேருந்து, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோலேருந்து, ஃபெடோரா ஃபாரம்ஸ்லேருந்து, ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனும் அந்த ஓன் ஃபாரம் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் ஸ்டேக் ஓவர் ஃப்ளோ மாதிரியான ஃபாரம்ஸ் இருக்கும். அது இல்லாமல் உள்ளூர்லேயே இயங்கக்கூடிய லினக்ஸ் பயனர் குழுக்கள் நிறைய இருக்கும். அந்த குழுக்களில் சேர்ந்து நம்ம வந்து தாராளமாக இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது உதவி பண்ணுங்கன்னு கேட்டால் தாராளமாக உதவிகள் நமக்கு கிடைக்கும். குறைகளையும் புகார் செய்யலாம். நீங்கள் ஒரு மென்பொருள் பயன்படுத்துகிறீங்க, அது வந்து இந்த மாதிரி நல்லா தான் இருக்குது ஆனால் அதில் ஏதோ ஒரு குறை இருக்குது, ஒரு பக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக டெவலப்பருக்கே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். எல்லா மென்பொருட்கானமான சோர்ஸ் கோட் ரெபாசிட்டரியுமே வந்து கிட் லேபு, GitHub.com மாதிரியான விஷயங்கள்லையோ இல்லை வந்து உபுண்டோட லான்ச் பேட் மாதிரியான தளங்கள்லையோ இருக்கும். நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து புகார் செய்யலாம், நான் வந்து இந்த மென்பொருள் இந்த மாதிரி இயக்கி பார்த்தேன், இதை வந்து இந்த மெனு கிளிக் பண்ணிட்டு அடுத்து இந்த மெனு கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வரணும் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி வர மாட்டேங்குது, இல்லை இந்த கமாண்ட் வந்து இந்த மாதிரி இயங்க மாட்டேங்குது, அதோட எரர் மெசேஜ் இப்படி வருது அப்படின்ட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ரிப்போர்ட் செய்யலாம். அவங்க வந்து அதை எடுத்து பார்த்து அவங்க வந்து கண்டிப்பாக அதை கூடிய விரைவில் அதை வந்து சரி செஞ்சு நமக்கு அமைச்சிருவாங்க. வேறு என்ன வேணும்? இன்றைக்கி குளூ லினக்ஸ் நிறுவுங்க. நிறுவுறது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதான ஒரு விஷயந்தான், ஒரு 20-30 நிமிஷம் தான் ஆகும். அதோட ISO டவுன்லோட் பண்ணி ஒரு பென்ட்ரைவில் போட்டுட்டு அதை வந்து உங்கள் கணினியில் சொருவி பென்ட்ரைவ் போர்ட்டபிள் டிவைஸை வச்சிட்டிங்கன்னா போதும், அதுவாகவே வந்து உங்களுக்கு லினக்ஸை காட்டிடும். நீங்கள் நிறுவனா கூட பரவாயில்ல, லைவ் மோட்லேயே கூட இயக்கி பார்த்து கற்றுக்கலாம். அதே போல் ஏற்கனவே விண்டோஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட டுவெல் போட் முறையில் ஒரு பாதி விண்டோஸ் ஒரு பாதி லினக்ஸை நீங்கள் தாராளமாக நிறுவிக்கலாம். சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நன்றி.